என்ன சொல்கிறோம் கேமிங் சோர்ஸ் நாங்கள் சொல்லுங்கள் சிந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த ரெடியும் கூட நம்ம பார்க்க போகிறோம். விடையில் படம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் மெடிக்கல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் போயா படம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோடய நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ரெடீம் கோடு கிடைக்கும், இல்லைனா ரெடீம் கோடு கிடைக்காது. அப்படியே உங்களுக்கு ரெடீம் கோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்த்து ரெடீம் கோடு எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரெடீம் கோடு எதுவும் வராது, பார்த்துக்கோங்க. அப்போ நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம லைவ் ஸ்ட்ரீம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம் கன்ஃபார்மாக நம்ம ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறோம், அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ தான் நம்ம போடுவோம். அது பக் வீடியோவாக இருக்கலாம், ட்ரிக்ஸ் வீடியோவாக இருக்கலாம், இல்லை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக கூட இருக்கலாம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுற வீடியோ தான் நம்ம போடுவோம். அடுத்து இன்றைக்கி டே டூக்கான ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடணும். அந்த வீடியோக்கான டே டூக்கான என்ன பிளேயர் பிக் பண்ணணுமோ அந்த நம்ம சேனலில் கன்ஃபார்மாக வரும். நீங்கள் மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த லெஜெண்டரி பண்டில்ஸாக எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நேற்று எத்தனை பேத்துக்கு ரெடீம் கோடு ஒர்க் ஆச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எத்தனை பேத்துக்கு ரெடீம் கோடு ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்னா. அது நம்ம கரெக்டாக 12:30 வீடியோ போட்டால் தான் அது ரெடீம் கோடு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இனிமேல் அந்த ரெடீம் கோடு வீடியோவை மறக்காமல் 12:30 போடுறது நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ சாரி ஃபார் நேற்று உங்களுக்கு ரெடீம் கோடு மேக்ஸிமம் பாதி பேத்துக்கு கிடச்சிருக்கும், பாதி பேத்துக்கு கிடைக்காது. ஸோ இனிமேல் உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த ரெடீம் கோடு கிடச்சிடும், அது நான் கேரண்டி. அது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவோட பேக்கில் தான் ரெடீம் கோடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஒரு 12:30 கன்ஃபார்மாக வந்துடும். இந்த அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு 12:30 வந்துருச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து வரக்கூடிய ரெடீம் கோட் வீடியோஸுக்கும் நம்ம டக்குன்னு போட முடியும். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும், நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நாங்கள் வீடியோ போட முடியும். ஸோ அந்த டே டூவோட வீடியோ மறக்காமல் நம்ம சேனலில் வரும், அதையும் பார்த்துக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு குட்டி விஷயம், நம்ம இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறோம்ல, அந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணவருக்கு வந்து நம்ம வீக்லி மெம்பர்ஷிப் கொடுத்து அந்த வீடியோவும் நம்ம சேனலில் கூடிய விரைவில் வரும். ஸோ மறக்காமல் நீங்கள் அடுத்த மாதம் நடத்துகிற டோர்னமெண்ட்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் முகேஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ்.